பொதுவாகவே இரவு நேரங்களில் நாங்கள் டேரா கட்டி படுக்கிறோம் அல்லது பனி இல்லாத காலங்களில் வெறுமனைன்னு படுக்கிறோம் சொன்னால் சுற்றி வர கருமருந்தை கட்டி விட்டுருவோம் செடிகளில் கருமருந்தை கட்டி விட்டால் அந்த வாசத்துக்கு எந்த விலங்கும் கிட்டத்தில் வராது அப்படி ஒரு கரும நாங்களே உற்பத்தி பண்ணுற மருந்தைங்க துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருமிருந்தை சுற்றி வர கட்டி விட்டோம்னா எந்த விலங்கும் கிட்டத்தில் வரவே வராது அதே மாதிரி பயணங்களில் போது கூட புளி வருது அல்லது சிறுத்தை வருதுன்னா ரெண்டு பேர் போனால் தான் அது எதிர்த்தாக்குதல் நடத்தும் ஒரு கூட்டமாக போகும்பொழுது அது நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் ஏன்னா பொதுவாகவே துப்பாக்கி வாசம் அடிச்சிச்சின்னா அது ஓடிடும் காட்டில் மிக அதிபயங்கரமான விலங்கு ஒன்று இருக்குது காட்டுமை அந்த காட்டுருமையில் ஒண்டி எருமைன்னு ஒன்று இருக்குது இந்த ஒண்டியருமை எப்படின்னா காலத்திற்கு ஏற்றார் போல் மற்ற கூட்டங்களுக்கு சரி காலத்திற்கு ஏற்றார் போல தனியாக தான் தெரியும் இந்த ஒண்டி எருமை வந்து கா அந்த தனியாக போது யாராவது மாட்டிட்டால் முடிஞ்சது வீரப்பனூர் மதிப்பிற்குரிய வீரப்பனாருடைய தந்தையார் அவர்கள் இறந்ததே காட்டு எருமை அடித்து தான் செத்தாங்க அவரை எருமை அடித்து தான் சாவுட்றாரு அந்த எருமைகிட்ட மாட்டிட்டோம்னா யாராக இருந்தாலும் தோசம் பண்ணிடும் மோசமான ஒரு விலங்கு அது புளியை விட மோசமானது புளி பார்த்தா கூட இப்போ கொஞ்சம் பதுங்கி ஏதோ ஒன்று முன்ன தப்பிச்சு போட முயற்சிக்கும் ஆனால் இது அப்படி இல்லை எருமை அதே மாதிரி ஒண்டி யானையும் அப்படி தான் யானை என்பது ஆண் யானை இந்த ஆண் யானை என்பதும் கூட்டங்களோடு சேராத யானை அது சீசனுக்கு மட்டும்தான் அந்த கூட்டங்களோடு சேரும் அந்த யானையும் பார்த்துச்சின்னா சும்மா விடாது எப்படியாவது ஆளை முடிச்சுக்கிட்டு தான் விடும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எப்படின்னா சேத்துக்குழியார் வந்து ஒரு விடயமாக ஒரு வே சே வேட்டைக்கு போயிருக்கிறாரு வேட்டைக்கு போகும்போது ஒண்டியானை மாட்டிடுச்சு ஒண்டி கிட்ட அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த ஒண்டி யானை என்பது கொம்பு இல்லாமலும் இருக்கும் கொம்பு இருந்த யானைகளும் இருக்குது முழுக்கையாகவும் தெரிகிற யானை இருக்குது அப்போ அந்த யானைகிட்ட இருந்து அவர் எப்படி ஒரு தடவை தப்பிச்சார் அப்படிங்கிறத என்ட சொன்னார் ரொம்ப கிட்டத்தில் வந்து தா தாக்கம் வந்திருக்கு இவர் டப்புன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு சின்ன மரத்தில் ஏறி இருக்கிறார் ஏறும் பொழுது அந்த மரத்தை அது ஒடிக்கி ஒண்டிக்கிற தும்பிகை போட்டு இழுத்துருக்கு இழுக்கும் போது மேலேருந்து அடிச்சிட்டார் இல்லைன்னா அன்னைக்கே நான் செத்துருப்போவா அப்படின்னு செத்துக்குள்ளியார் சொல்கிறார் ஒண்டியானைகிட்டருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்மகிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார்